ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மூனியன் மாமி திஸ் இஸ் ரெ ஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூல் ஃபர் த கிளாஸ் செவன்த் இங்கிலீஷ் ஆல்ரெடி நம்ம ஃபைவ் யூனிட்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் சிக்ஸ் நோன் ஃப்ரேஸ் யூனிட் செவன் ரைட்டிங் ஃபஸ்ட் பார்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த யூனிட்ஸில் வர டீச்சர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸையும் பார்க்க போகிறோம் அது கூடவே அசஸ்மெண்ட் பார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு யூனிட்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா தான் உங்களால அசெஸ்மெண்ட் பார்ட்டுக்கான ஆன்சர்ஸை புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடத்தின யூனிட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேலே கார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதையெல்லாம் மறக்காமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க ஸோ தட் நம்ம இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்துடும் let's start our session now unit 6 noun phrase what is a noun phrase a noun phrase is a word or group of words containing a noun and its modifiers modifiers which means articles adjectives possessive noun etc and functions as subject object or proportional object in a sentence noun phrase it can be a word or a group of words குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதில் நவுனும் அடங்கியிருக்கும் அது கூடவே அதோட மாடிஃபயர்ஸும் இருக்கும் என்னென்னலாம் இருக்குன்னா ஆர்டிகல்ஸ் இருக்கலாம் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம் பசசிவ் நவுன் இருக்கலாம் அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் இந்த நவுன் ஃப்ரேஸ் ஒரு சப்ஜெக்டாகவும் வரலாம் அல்லது ஆப்ஜெக்டாகவும் வரலாம் அல்லது ஒரு ப்ரிப்போஷிஷனில் ஆப்ஜெக்டாகவும் ஒரு சென்டென்ஸில் வரலாம் இதுக்கு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நவுன் ஃப்ரேஸ்னால் என்னென்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃபார்ன் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஏ சென்டென்ஸ் I have a very old house. I have a very old house. இது ஒரு சென்டென்ஸ் ஓகே ஐன்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஓகே ஹாவ்ன்றது VERB. A very old house. இதுதான் நவுன் phrase. இந்த இடத்துல ஹவுஸ்ன்றது நவுன் இல்லையா அதுக்கு முன்னாடி வர்ற Very ஆர்டிக்கலும் வெரின்ற Old ஓல்டுன்ற adjective. சேர்ந்து A very old house. இது மொத்தமாக சேர்ந்தது தான் ஒரு நவுன் ஃப்ரேஸ் அதாவது நவுன் கூட வர என்ன மாடிஃபையராக இருந்தாலும் அது மொத்தமாக சேர்த்துனா ஒரு நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த சென்டென்ஸில் அ வெரி ஓல்ட் ஹவுஸுன்ற நவுன் ஃப்ரேஸ் ஆப்ஜெக்டாக வருது லெட்ஸ் இ ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஐ வாண்ட் அ க்யூட் பப்பி ஃபார் மை பர்த்டே இந்த இடத்துல அ க்யூட் பப்பி அப்படின்றது தான் நவுன் ஃப்ரேஸ் இந்த இடத்துல பப்பின்றது நவுன் அதுக்கு முன்னாடி வர ஆண்ட் ஆர்டிக்கல் கியூட்ன்றது அப்ஜெக்டிவ் ஸோ ஆ கியூட் பப்பின்றது நவுன் ஃப்ரேஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அட் த ஜூ ஐ சாய் அ ஸ்ட்ரைப்டு ஜீப்ரா இந்த இடத்துல அ ஸ்ட்ரைப்டு ஜீப்ரா அப்படின்றது தான் நவுன் ஃப்ரேஸ் லெட் சி அ டீச்சர் ஆக்டிவிட்டி நவு நமக்கு இங்கே ரோஸ் கொடுத்துருக்காங்க ரோஸ்ன்றது நவுன் A beautiful red rose அப்படின்றது ஒரு noun நவுன் ஃப்ரேஸ் பியூட்டிஃபுல் ரெட் ரோஸில் noun நவுனுக்கு முன்னாடி வரதெல்லாம் செல்லியா இல்லையா அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எழுத போகிறோம் First, ஆன்றது article. இட் டினோட்ஸ் அண்ட் article. Next, பியூட்டிஃபுல் அப்படின்றது adjective. ரெட்டுன்றது adjective ரோஸ் நவுன் பியூட்டிஃபுல் ரெட் இது மூணும் தான் மாடிஃபயர்ஸ் இந்த என்னென்ன என்னென்னலாம் வந்திருக்கு அப்ஜெக்டிவ் வந்திருக்கு இதுவும் அப்ஜெக்டிவ் ஓகேவா திஸ் த்ரீ ஆர் கால்ட் மாடிஃபயர்ஸ் ரோஸ் இஸ் அ நவுன் அண்ட் அ பியூட்டிஃபுல் ரெட் ரோஸ் இஸ் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி நவு இங்கே வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பிக்சர்ஸுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் இங்க இருக்கும் அந்த எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் நவுன் ஃப்ரேஸா நம்ம ஃப்ரேம் பண்ணி ஒவ்வொரு பிக்சருக்கும் எழுதலும் எழுதலாமா ஃபஸ்ட்டு ஒரு சில்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு என்னென்னலாம் எழுதலாம் அப்படின்னா இந்த ஹாட்ன்ற வேர்டையும் ரெட்ன்ற வேர்டையும் எடுத்துக்கலாம் இது கூடவே சில்லின்ற வேர்டையும் எடுத்துக்கலாம் ஸோ ஹாட் ரெட் சில்லி இது ஒரு நவுன் ஃப்ரேஸ் சில்லின்றது நவுன் ஸோ ஹாட் ரெட் சில்லின்றது நவுன் 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 ஃப்ரேஸ் ஃப்ரேஸ் அதே மாதிரி பால்ன்றது இட்ஸ் அ அதுக்கப்புறம் ஒரு வீடு கொடுத்துருக்காங்க இல்லையா ஹவுஸ் ஹவுஸ் இஸ் அ இட் நவுன் நவுன் விண்டோ இது வந்து ஃப்ரேஸ் அசஸ்மெண்ட் பார்ட் நவு ஃபர்ஸ்ட் ரோமன் அண்டர்லைன் த த நவுன் ஃப்ரேஸ் இன் ஃபாலோயிங் இங்க குடுத்திருக்கிற சென்டென்சஸ்ல ஃப்ரேஸோ நம்ம அதை வந்து அண்டர்லைன் பண்ண போறோம்

இது வந்து இங்க பாத்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் பேக்ட் கிஃப்ட் பாக்ஸ் ஒன் டிட் யூ என்ஜாய் ரீடிங் திஸ் வண்டர் புக் இந்த இடத்துல திஸ் வண்டர் புக் இதுதான் ரோமன் ரீ அரேஞ்ச் கிவன் வேர்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் நோன் ஃப்ரேஸ் இங்க வந்து வேர்ட்ஸ் எல்லாம் ஜம்பிள்டா கொடுத்துருக்காங்க அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி நவுன் பிரேஸா மாத்தி எழுதணும் ஃபர்ஸ்ட் ஒன் கேண்டி காட்டன் அ ஃபிளஃபி கொடுத்துருக்காங்க இது நம்ம நவுன் பிரேஸா மாத்தும் போது அ ஃபிளஃபி காட்டன் கேண்டி இப்படி எழுதணும் செகண்ட் ஒன் ட்ரீஸ் பிரான்ச்சஸ் வித் லாங் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை வந்து நவுன் பிரேஸா எப்படி மாத்தலாம் ட்ரீஸ் வித் லாங் பிரான்ச்சஸ் ஓகே தேர்ட் ரொமன் ஃபில்இங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ் டு ஃபார்ம் நவுன் ஃப்ரேசஸ் இங்கே கொடுத்துருக்கிற கேப்ஸில் நம்ம எழுதுகிற வேர்டு வந்து என்னவா பண்ணணும் இந்த சென்டென்ஸ் அப்படின்னா நவுன் ஃப்ரேசாக மாற்றணும் ஃபர்ஸ்ட் ஒன் வி லுக்ட் அட் த டேஷ் சன் இப்போ சன்னை பற்றி நம்ம இங்கே எழுதணும் ப்ரைட் சன்ன்றது நவுன் ஃப்ரேஸ் செகண்ட் ஒன் ஐ ஜ்டின் டு த டேஷ் பூல் த கோல்ட் பூல் அது வந்து நவுன் ஃப்ரேஸ் மை டேஷ் கேட் இஸ் ஃபன் டு பிளே மை நியூ ஒயிட் கேட் இஸ் ஃபன் டு பிளே இந்த இடத்துல மை நியூ ஒயிட் கேட் இதுதான் வந்து நவுன் ஃப்ரேஸ் த டேஷ் மேன் கேவ் டால் த ஓல்ட் மேன் கேவ் டால் த ஓல்ட் மேன் நவுன் ஃப்ரேஸ் நெக்ஸ்ட் த யங் ஸ்டோர் கீப்பர் இஸ் வெரி ஜெனரஸ் த யங் ஸ்டோர் கீப்பர் இது தான் நவுன் ஃப்ரேஸ் ஃபோர்த் ரோமன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ் இங்கே நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அதில் கொடுத்துருக்க பிளாங்க்ஸ்லலாம் நம்ம வந்து மேலே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸில் எது சூட்டபுளாக இருக்குமோ அதை பிக் பண்ணி எழுதணும் பாய்ஸ் ஆஃப் அவர் ஸ்கூல் லவ் டு பிளே ஃபுட்பால் இன் ஜென்ரல் ஸோ இன் ஜென்ரல் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் டேஷ்கான ஆன்சர் ஸோ வி அரேஞ்ச் எ ஃபுட்பால் மேட்ச் இன் த ஃபீல்டு நியர் பை இங்கே நியர்பை அப்படின்றது இந்த செகண்ட் டேஷ்கான ஆன்சர் த பிளேயர்ஸ் என்டர்ட் த ஃபீல்ட் இன் கலர்ஃபுல் ஜேர்சீஸ் இன் கலர்ஃபுல் ஜெர்சிஸ் அதுதான் சில்ட்ரன் டேஷ் என்கரேஜ் த பிளேயர் த சில்ட்ரன் சிட்டிங் இன் த கேலரி இதுதான் கிவன் அவே ஆஃப்டர் த மேட்சி கெப்ட் ஃபார் தின்னர் இதுதான் ஒன்கான ஆன்சர் த டிராபி கெப்ட் ஃபார் த வின் வாஸ் கிவன் அவே ஆஃப்டர் த மேட்ச் பிப்த் ரோமன் டிஸ்கிரைப் த பர்ட் பீகாக் யூஸிங் சூட்டபுள் நவுன் ஃபிரேஸ் நம்ம பீகாக்கை பற்றி நம்ம எழுதணும் அதில் வர்ற வேர்ட்ஸில் வந்து நம்ம நவுன் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் ஓகே த பீகாக் இஸ் அவர் நேஷனல் பேர்ட் இட் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல் இட் ஹேஸ் அ லாங் நெக் அண்ட் லவ்லி ப்ளூ ஃபெதர்ஸ் இட் மேக்ஸ் அ யூனிக் சவுண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் டான்ஸிங் வென் இட் சீஸ் டார்க் கிளவுட்ஸ் இன் த ஸ்கை Everyone likes the lovely colourful peacock. Do you all know that there are white peacocks? Yes, they are absolutely gorgeous. So in the noun phrase our national bird under the noun phrase, a long neck under the noun phrase, lovely blue feathers under the noun phrase, a unique sound under the noun phrase, dark clouds is the noun phrase.

அதை நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த சென்டென்சஸ் எல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணி மீனிங்ஃபுல் சென்டென்சஸாக கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் இந்த நாலுத்தையும் ஆர்டர் மாற்றி இருக்குது அந்த நாலு சென்டென்சஸையும் சரியான வரிசை முறைப்படி அடுக்குனா நமக்கு ஒரு குட்டி பேராகிராஃப் மாதிரி கிடைக்கும் ஃபஸ்ட்டு ரீ அரேஞ்ச் பண்ண சென்டென்சஸை பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஒன் த லிவ் இன் டெரிஃபிக் கண்டிஷன்ஸ் இன் த சிட்டி செகண்ட் ஒன் பீப்புள் கம் டு சிட்டிஸ் இன் சர்ச் ஆஃப் ஒர்க் தேர்ட் ஒன் மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜ் பீப்புள் சஃபர் ஃப்ரம் பாவர்ட்டி ஃபோர்த் ஒன் தர் இஸ் லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த சென்டென்சஸை ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா கீழே கொடுத்துருக்கிற லைன்ஸில் இந்த ரீஅரேஞ்ச் பண்ண சென்டென்சஸை நம்ம இன்னும் ஆர்டர் பண்ணி ஒரு பேராகிராஃபாக எழுதிருக்கோம் அதை எழுதிக்கோங்க மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜ் பீப்புள் சஃபர் ஃப்ரம் பாவர்ட்டி தர் இஸ் லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் பீப்புள் கம் டு சிட்டிஸ் இன் சர்ச் ஆஃப் ஒர்க் தே லிவ் இன் டெரிஃபிக் கண்டிஷன்ஸ் இன் த சிட்டி இதுதான் வந்து இந்த சென்டென்சஸ்ஸை நம்ம சீக்வன்ஷியல் ஆர்டரில் எழுதும்போது கிடைக்கிற பேரகிராஃப் நெக்ஸ்ட்டு எடிட் த பேராகிராஃப் ஃபார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் பங்கச்சுவேஷன் அண்ட் ரீரைட்டிட் கொடுத்துருக்குற பேரகிராஃபில் சில வேர்ட்ஸ் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க அதை நம்ம சரி பண்ணி எழுதணும் அப்புறம் பங்கச்சுவேஷன் இல்லாத இடத்துல சரியான பங்க்சுவேஷன் போட்டு திரும்ப இந்த பேரகிராஃபை சரி பண்ணி எழுத போகிறோம் Whales are normally gentle. Many whales exhibit strong family ties. The young ones remain with their parents for up to 15 years or more. How wonderful it is. இங்கே பார்த்திங்கன்னா ஜென்டில் அப்படின்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது அதுக்கு பக்கத்தில் பங்கச்சுவேஷன் இல்லை மெனி whales எக்ஸிபிட் இந்த exhibit எக்ஸிபிட்னு வரணும் எக்ஸிபிட்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதுக்கப்புறம் family ties பக்கம் ஃபுல் ஸ்டாப் இல்ல. த யங் ஒன்ஸ் ரிமைன் வித் தேர் பேரண்ட்ஸ் ஃபார் அப் டூ ஃபிஃப்டீன் இயர்ஸ் அந்த ஃபிஃப்டீன்ன்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது ஹவு அண்டர் ஃபுல் இட் இஸ் இதுக்கு அடுத்து எந்த பங்சுவேஷன் மார்க்கும் கொடுக்கல ஓகேவா ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணி இப்போ மறுபடியும் பேராகிராஃபர் எழுத போகிறோம் ஜென்டில் ஜிஇஎன் டிஎல்இ ஜென்டில் எழுதியாச்சு அதுக்கு பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு அடுத்தது எக்ஸிபிட் இஎக்ஸ் ஹெச்ஐ பிஐடி இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங் ஸ்ட்ராங் ஃபேமிலி டைஸ் கடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு த யங் ஒன்ஸ் ரிமைன் வித் பேரண்ட்ஸ் ஃபார் அப் டு எஃப் ஹவு பிப்டீன் இட் இஸ் இதுக்கடுத்து ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வரணும் ஓகே நெக்ஸ்ட் ரோமன் ரீட் த ஃபாலோயிங் கான்வர்சேஷன் கேர்ஃபுல்லி கன்வெர்ட் த கான்வெசேஷன் இன் டு மீனிங்ராஃப் நமக்கு கான்வெர்சேஷனா கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து பேராகிராஃபா கன்வெர்ட் பண்ண போறோம்

த லைப்ரன் டோம் டு த சிக்ஸ்த் த்ரோ அண்ட் த புக் வில் பி ஆன் த தேர்ட் ஷெல்ஃப் த விசிட்டர் தேங்க் டு ஹிம் இந்த பேராகிராஃபாக எழுதும்போது இந்த மாதிரி தான் எழுதணும் ஓகே இன்னைக்கான செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்